குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க தப்ரீஸ் அஹமத் பேசுறேன். வெஸ்டிஜ் பாச்சுனர்ஸ் டீம் சார்பில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வெஸ்டிஜ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற ஷார்ட் பிக்சருடைய அன்பாக்சிங் அண்ட் டெமோ பற்றி வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த பாக்ஸ் பாருங்க, நல்லா ஹேண்டில் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வாங்கிட்டு வரும்போது அழகாக நம்ம வந்து வீட்டுக்கு கொண்டு வர முடியும். ஸோ பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப அழகாக பேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோடைய கோட் வந்து WJ100K வாட்டர் பியூரிஃபையர். இதோடைய கெப்பாசிட்டி 1.5 லிட்டர். ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஃப்ளோ ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷத்துக்கு 1 லிட்டர் வந்து இதோடைய ஃப்ளோ ரேட் இருக்கும். இது நம்ம ஆப்ரேட் பண்ண வேண்டிய டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 டிகிரிலேருந்து 38 டிகிரி வரைக்கும் இருக்கிற டெம்பரேச்சரில் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். இதோடைய கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா 450 லிட்டர்ஸ் வரைக்கும் வந்து இது நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது 6 லிருந்து 7 மாதங்கள் வரைக்கும் இது நம்ம நல்லாவே யூஸ் பண்ண முடியும். டிடிஎஸ் 300 கீழே வந்து இருக்கும்போது வாங்க இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள ப்ராடக்ட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஏர் குஷன் வந்து உள்ளே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட் வந்து பத்திரமா நம்மக்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும் அழகாக இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல், இது எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது. இதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். சைட்லேயும் 2 குஷன்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வாட்டர் பிக்சர். பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக எவ்வளோ ஸ்டைலிஷாக அப்படி இருக்குன்றது பாருங்களேன். இது நம்ம டைனிங் டேபிளில் இருக்கும்போது பார்க்குறதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்கும், நம்மளுடைய கெஸ்டெல்லாம் வந்தால் எவ்வளோ நல்லா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றத பாருங்கள். இது எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்த்துருவோம். இது மேலே இருக்கிற லிட்டு வந்து நம்ம அழகாக அப்படி கட்டி எடுத்துடலாம். இது ஒரு பாட்டாக வந்துடும். இதுக்குள்ளே தான் ஃபில்டர் கார்ட்டேஜ் வந்து இருக்குது. ஸோ இதில் என்னெல்லாம் ஃபில்டர் இருக்குது அப்படின்றது, இதில் மிக முக்கியமாக ஒரு 5 ஃபில்டர் இருக்குது. இதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் தனியாக பார்த்துக்குங்க. இது வந்து இன்னர் டேங்க், இது வந்து டேங்க். இப்போ வந்து இதில் லிட்டில் பார்த்தீங்கன்னா டைம் போன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த டைம் ரவுண்டில் 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு 12 வரைக்கும் இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதத்தை வந்து குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து 5வது மாதத்தில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து இந்த மார்க் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல மார்க் இருக்குது. இதில் 5 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஆச்சுன்னா இது ஃபில்டரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது நம்மளுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த டைம் ரவுண்டு வந்து நம்மளுக்கு வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து இன்லெட்டு. இதில் தான் வந்து நம்ம தண்ணி வந்து போர் பண்ணணும் இந்த டேங்கில். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சாஃப்ட் டிட்டர்ஜென்ட்டில் வெஸ்டிஜுடைய ஸ்க்ரப்பில் அல்ட்ரா ஸ்க்ரப்பில் இதை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்டீல் ஸ்க்ரப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, இதில் வந்து கூடெல்லாம் வந்துடும். இது வந்து ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக், சாஃப்டான இதில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அடுத்து இந்த கார்ட்டேஜை வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் நல்ல தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வைக்கணும். முதல்ல யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு நம்ம மறுபடியும் பேசுவோம். ஹெவி மெட்டல் ரிமூவர் கார்ட்டேஜ் வந்து 20 நிமிஷமாக இதில் ஊறிட்டு இருக்கு. இப்போ இது ரெடியாக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. வாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இது நல்லா உலர்த்திட்டு இன்னர் டேங்க் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இன்னர் டேங்கில் இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த கேப்பில் தான் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணணும். இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சா அப்படின்றது ஒரு தடவை நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து இந்த டேங்கில் இப்படி வச்சிட வேண்டியதான். க்ளோஸ் பண்ணிட்டுலாம், க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓப்பனிங்கை ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணியை வந்து இதில் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இவ்வளோ அழகாக பியூரிஃபை ஆகிட்டு ஒரு பியூரிஃபையான தண்ணி வருது பார்த்தீங்களா. இது நம்ம வெளியே போகும்போது நம்ம வாங்கி கொடுக்குற பாட்டில் வாட்டர்லாம் வந்து எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த பாட்டில் வாட்டர் கூட நம்ம வாங்கிட்டு ட்ராவல் பண்ணும்போது நம்ம காரில் அழகாக வச்சுட்டு போயிடலாம், நம்ம பேக்லேயும் இதை எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மாதிரி இதில் தண்ணியை போட்டு
இது ஃபில்டர் ஆகி வர தண்ணியை நம்ம குடிக்கும் போது ஆரோக்கியமான சுத்தமான தண்ணி நம்ம குடிக்கிறோம் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எல்லாமே இப்படி ஃபில்டர் ஆகி கீழே வந்த பிறகு இந்த தண்ணியை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, முதல் தடவை ஃபில்டர் ஆகி வர தண்ணியை அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாது, இதை வந்து தூக்கி வந்து போட்டுடணும். அதே மாதிரி ரெண்டாவது தடவையும் ஃபில் பண்ணிவிட்டு நல்லா ஃபில்டர் ஆகிட்டு வர தண்ணியை தூக்கி விசிறடிச்சிடணும். அந்த மாதிரி மூணு தடவை எடுத்து போட்டுட்டு நாலாவது தடவை தான் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணணும். மூணு தடவை ஃபில்டர் ஆன தண்ணியை தூக்கி போட்டுட்டு இப்போ நாலாவது தடவை சுத்தமான தண்ணியை வந்து இதில் போடுறேன். ஸோ மூணு தடவைக்கு அப்புறம் ஃபில்டர் ஆன இந்த தண்ணியை நம்ம வந்து குடிக்க ஆரம்பிக்கலாம். இதில் தண்ணி ஃபில்டர் ஆன பிறகு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு குடிக்கிறது அப்படின்றதெல்லாம் கூடவே கூடாது. அதிகபட்சமாக ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே இதில் இருக்கிற தண்ணி வந்து குடிச்சிடுறது ரொம்ப நல்லது. இது ரொம்ப அழகாக ஸ்டைலிஷாக இருக்கிறதுனால நம்மளுடைய டைனிங் டேபிள் இது வைக்கும்போது நம்மளுக்கும் ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும். யாரா கெஸ்ட் வந்திருந்தாலும் அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப இது அழகான ஒரு பொருளாக வந்து காட்சி அளிக்கும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பியூரிஃபையர் எங்கன்னா இருக்கும், நம்ம ரூமுக்கு வந்து நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான பாட்டில்ஸ்லலாம் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போவோம். அப்படி தண்ணி வச்சு குடிக்கும்போது இதில் மைக்ரோ ஆர்கனிசம், வைரஸ், பாக்டீரியாலாம் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் வச்சு நம்ம குடிக்கும்போது இது நல்லா ஃபில்டர் ஆகிட்டு நம்மளுக்கு கிடைக்கிறதுனால ஆரோக்கியமான ஒரு தண்ணியை வந்து நம்ம குடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியே போகும்போது கண்ட பாட்டில் வாட்டர்ஸை வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம், அதன் மூலியமாகவும் நிறைய நோய்கள் வர்றதுக்கு, ஒரு இம்ப்யூரிட்டியான வாட்டர் வர்றதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ இது நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம குடிக்கும்போது ஒரு அழகான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வந்து நம்ம வாழலாம் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இப்போ இந்த பியூரிஃபைடான வாட்டரை நம்ம வந்து டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். பாருங்கள், இந்த டம்ளரில் இருக்கிற தண்ணி ரொம்ப சுத்தமான பியூரான வாட்டர். இது நம்ம குடிக்கிறதுக்கு ஏற்றதாக இருக்குது. ஸோ இது இந்த அளவுக்கு இது நன்மை தருது அப்படின்றதுனால எல்லோருமே இது வந்து வாங்கி பயன்படுத்தலாம். எல்லோரும் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ப்ராடக்ட். எல்லோரும் வாங்குங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்போம். விஷ் யூ வெல். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.